ஏழு மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கோவை, நீலகிரி. ஏற்கனவே இந்த கோவை நீலகிரின்னு சொல்லும் போதே நம்ம ஊர் பேரும் சொல்லி தான் சொல்கிறோம். நீலகிரியில் அவலாஞ்சி மற்றும் குந்தா பகுதிகள், கோயம்புத்தூரில் சின்னக்கல்லார், வால்பாறை, சோலையாறு இந்த பகுதி சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் கோயம்புத்தூர் நகர பகுதியிலிருந்து ஒரு சில பேர் எங்களுக்கு இன்னும் மழையே வரல, எங்களுக்கு இன்னும் சில இடங்களில் மழையை காணவில்லை அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து வானிலை அறிக்கை சொல்லும் போது எந்த பகுதியில் அதிகப்படியான மழை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறுல கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். இப்போ மற்ற இடங்கள் கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகள்லாம் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழையாக இருக்கும். சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே நமக்கு மழைன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதே தவிர, மற்ற மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை. இந்த பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் கனமழைங்கிறது மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கிடைக்கும். மற்ற பகுதிகள் வேடசந்தூர், பழனி, ஒட்டன்சத்திரத்தில் மிதமான மழை வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகல்ல வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியான மழை பொழிவும் இருக்கும். விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையத்திலும் அவ்வப்போது பரவலாக மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகருடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கும் நண்பர்களே. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள். ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை பகுதியாக தான் இருக்கும். மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு பகுதியான மழை பொழிவுகளே இந்த உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகள், இப்போ உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகலில் வெயில் வர தொடங்கினாலும் இரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நமக்கு மிக கனமழைங்கிறது உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்த மிக கனமழை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம், எங்கே வந்து இந்த மிக கனமழை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் தான் மிக கனமழை வந்து அதிகமாக இருக்கும். உள் மாவட்டத்தில் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் மிதமான மழை மட்டுமே, அதுவும் பகுதியாகவே பதிவாகும். மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க வேண்டாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக சில பகுதிகளாக இரவு நேரங்களில் எதிர்பாருங்க. காலை முதல் மாலை வரை மழை வாய்ப்பு கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் காலை முதல் மாலை வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை. அப்படியே நமக்கு மழை வந்தாலும் இரவு நேரங்கள், இரவு 7 மணி அல்லது 8 மணிக்கு பிறகு பகுதியாக ஏதேனும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒரு 7 மாவட்டங்கள் மட்டுமே நமக்கு கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களிலும் எதிர்பாருங்க. மற்றபடி மற்ற மாவட்டங்கள்லாம் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பெய்யும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்க தொடங்கும். மழை பொழிவு பொறுத்தவரை பகுதியாக சில இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.